ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் வர்சஸ் ஒன் ரூம் மேட்ச் போட்டிருக்கோம். ஸோ யார் கூட போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பீஸ்ட் நம்மளோட ஃப்ரெண்டு கூட தான் போட்டிருக்கோம். சரி, ஒன் வர்சஸ் ஒன் போடலாமா அப்படின்னு கேட்டார். ஸோ நம்மளும் போடலாமே, ஒரு நம்மளுக்கும் கண்டென்ட் கிடைச்ச மாதிருக்குமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் போட்டுச்சு. ஸோ ஃபஸ்ட் நன்றி சொல்லிக்கணும் பீஸ்ட்டுக்கு அவர்களுக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் ரூம் க்ரியேட் பண்ணியிருந்தாளா. ஸோ அதுக்காக வேறு ஏதாவது சொல்கிறது. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு கிரே, எப்படி சொல்கிறது, என்ன கலர் அது மறந்து போச்சு. ஸோ ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நைட் டைமில் ப்ளே பண்ணுது, விச் மீன்ஸ் 6 o'clock அதுக்கு மேலே ப்ளே பண்ணுது, 6 o'clock ப்ளே பண்ணுது. ஸோ அதனால் அதை நைட் டைமாக கேம்லே மாறி இருந்தது போல், டே டைம் கிளிக் பண்ணல போல். ஸோ பரவாயில்ல, எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நானும் பிரைட்னஸ்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொல்லியே ஆகணும், ஆப்பனண்ட் வந்து ஒரு ஓபியான ஒன் டாப் பிளேயரு, விச் மீன்ஸ் டெசர்ட்டிக்கில் அற்புதமாக ஒன் டாப் அடிப்பார். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ எப்படிப்பட்ட மேட்சாக இருக்கும் அப்படின்னு எனக்கே தெரியல. ஐயோ, ஊக்காங் கேரக்டர் ஸ்கில் எஸ் போட்டாச்சு கைஸ். ஸோ அதனால் அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். என்கிட்ட என்கிட்ட ஊக்காங் கூட கிடையாது. எது ஓ பார்த்தீங்களா, ஓ மை காட், 272 போயிடுச்சு, செத்துருக்கணும் நேரம். அது பக் ஷாட்டாக போயிடுச்சு. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. அட ஓ மை காட், நம்மள்ட்ட வேறு மெடிட்டு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ நான் போடலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே தான் இருக்கார், நானும் அவர் ஒன் டாப் தான் அடிச்சிருப்போம். ஸோ மேபி அழுத்தி பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை அழுத்தி பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் அது கில்லாக மாறி இருக்காது, அதுதான் முக்கியமான விஷயம், கில்லாக மாறி இருக்காது. ஸோ நம்மள்ட்ட மெடிக்கிட்டும் இல்லை, அவர்கிட்ட தான் ஹெச்பி இருக்குது. அவர் என்ன பண்ணாருன்னு தெரியலையே, அமௌண்ட் போட்டார், பரவாயில்ல அமௌண்ட் போட்டால் போட்டு போகிறோம், நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளும் எப்படியும் வின் பண்ணியாச்சு. ஐ திங்க் அவர் கடைசி ரவுண்டில் உட்காந்து உட்காந்து இருந்துச்சாருன்னு நினைக்கிறேன். அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தார், ரூல்ஸ்லாம் சொல்லியிருந்தார். ஸோ அதெல்லாம் ஒன் டாப் அடிக்கக்கூடிய கன்ஸு, அதுக்கப்புறம் ஒன் டாப் சேலஞ்சு தான். அதுக்கப்புறம் வந்து உட்காந்து உட்காந்து இருந்துச்சா க்ளோவால் தரணும் அப்படின்னு சொன்னார். நம்மள்கிட்ட க்ளோவாலே ஒன்று தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நிறையா க்ளோவெலாம் போட்டார் பார்த்தீங்களா, அப்போ க்ளோவால் வட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி மெடிக்கிட்டு கேட்டார்னு நினைக்கிறேன். நம்மள்கிட்டே இல்லை, நம்ம தான் ஹாஃப் ஹெச்பி வச்சுக்கிட்டு சுற்றுறோம், 50 HP வச்சுக்கிட்டு. ஸோ நம்ம 1 round ஜெயிச்சாச்சு, 247 அப்படின்னு டேமேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த ரவுண்ட் ஜெயிக்கிறமா தகுறமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்குங்க. ஸோ அதாவது லாஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன், அதை பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஒரு 4 comment வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏ நான் சும்மா ட்ரை பண்ணேன், சரி போடலாமே, இந்த கிளிப்ஸ்லாம் இருந்தது நம்ம இருந்தது. ஸோ ரூம் மேட்ச் போட்டோம், ஸோ எதுக்கு நம்ம பிஆர் பா கூட தான் போட்டோம். ஸோ திரும்பி திரும்பி போட்டால் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ரெண்டு தான் சொல்கிறோம், இங்கே தான் இருக்கார், நம்ம அடிச்சிருவோமா. ஓ 2-14 தான் போயிருக்கு. ஸோ டேமேஜ் அவ்வளோ விழுந்திருக்காது, அதனால் நம்ம வந்து வீடியோ வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆன இடம், அவர் அடித்த இடம் ஒன்று எடுத்துக்கிட்டு, ஹெட்ஷாட் அடித்த இடம் ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம அதை போட்டு ட்ரை பண்ணோம். ஸோ அது கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், பட் ஓகே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இது, அதனால் பிரச்சனை இல்லை. ஓ மை காட், ஓ நோ நோ நோ, இதுக்குள்ளே மாட்டி விட்டார், எடுத்து விடுவாருன்னு நினச்சேன். பட் என்னன்னா அவர் அடிச்சிட்டார் கைஸ், கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. யா யா இப்படி பண்ணுறேன், அதை பார்த்தீங்களா மிஸ்டர் பீஸ்ட்டு. ஸோ ஏன் இப்படி பண்ணுறேன், நானே தட்டு தடுமாறி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா நடுவில் மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடிச்சிட்டாரு. ஸோ பரவாயில்ல, இந்த மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக போகும் கைஸ், மறக்காமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பாதியில் விட்றாதீங்கப்பா, அப்போ தான் நான் தோத்தனா ஜெயிச்சேனா அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதே மாதிரி ரிவெஞ்ச் என்ன, அப்புறம் தோத்துட்டி அப்புறம் ரிவெஞ்ச் மேட்சை காணும் அப்படின்னு பார்க்காமலே சொல்லக்கூடாது. எனிவேஸ் 1-1 அப்படின்னு மாறி இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்போனண்ட் ஒரு டெசர்ட்டிக்கில் சூப்பராக விளையாடு. ஸோ கவனமாக இருக்கணும், டெசர்ட்டிக்கில் அவர் எடுத்தாருன்னா நமக்கு அதை முடிஞ்சுது. பட் இந்த மேட்ச்சில் ஒரு சம்பவம் நடந்துருக்கும், அது நீங்கள் பொறுத்திருந்து பாலம். ஸோ ஆப்போனண்ட் வந்து எங்கே இருக்காரு எனக்கும் தெரில, ஸோ மோஸ்ட்லி இங்கே தான் நிறைய பேர் வருவாங்க. ஸோ நானும் இங்கேயே வந்துட்டேன், கடைசியில் பார்த்தா அங்கே இருக்காரோ. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுட்டு காமிச்சிட்டு போனேன், க்ளோவால் இருந்தது பட் அவரை காணும். ஸோ மேப்பில் பார்த்தா அவர் வந்து வேற எங்கேயே சுட்டிருக்காரு. ஸோ நம்மளும் அங்கே போகலாம், ஸோ க்ளோவெல்லாம் போட தேவையில்ல, அப்படியே போயிடலாம். ஸோ நான் வந்து இங்கே க்ளோவால் போடலன்னா நான் வந்து அழகாக அடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன், பின்னாடி வழியாக அடிச்சிருக்கலாம். பட் எனிவேஸ் அவர் பார்த்துட்டாரு, ஸோ அடிய முடியுமா அப்படின்னு போன வந்து ஓ மை கேட், கொஞ்சம் கேப் அடித்தா போதும் அடிச்சிருவார். நானும் சுற்றி க்ளோவல் போட்டுட்டேன், எதுக்கு ஓப்பனில் இருந்தால் தெரியாமல் போட்டாலும் மரியாதை தான். ஸோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றி க்ளோவல் போட்டு ஒரு மெடிக்கிட்டும் போட்டாச்சு, இன்னும் ஒரு மெடிக்கு தான் இருக்குது. நானும் சவுண்டு இப்போ கேட்டேன், ஸோ எங்கே இருக்காரு அப்படின்னு நோட்டீஸ் பண்ணிட்டு கரெக்டாக போட்டேன். பட் அதுக்குள்ளே நம்ம எதுக்கு மெடிக்கிட்டு போட்டோம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு சூப்பரமான ஒரு ஹெட்ஷாட் விழுந்துருக்கு. ஸோ கேஸ் நம்ம அப்படியே அடுத்த ரவுண்டு கொண்டு 1-2 அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம அவர் ஒன் டேப் டெசடியில் வச்சுருக்காரோ அப்படின்னு யோசித்தேன், மண்டை வேலையில் போட்டோம், போடு வீட்டுக்கு கிளம்பு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே சில பேர். ஸோ அப்படின்னு சொல்லி மரணமான ஒரு ஷாட் அடிச்சிட்டாரு. ஸோ 1-3 அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ ஒரு விஷயம் நம்ம போடவே மறந்துட்டோம், சொல்ல மறந்துட்டோம், இல்லை இன்ட்ரோவை போட மறந்துட்டோம் கைஸ். நீங்கள் எந்த சேனல்லையாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஸோ நானும் நினச்சேன் நம்ம கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு
அவர் இன்ட்ரோ மாதிரி சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் போடலான்ட்டு. ஸோ இந்த ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரோ போடுவோம். உலகத்தில் இந்த மாதிரி ஒருத்தரவை தான் நடந்திருக்கு போல், அதை நம்ம சேனலில் நடந்திருக்கு போல். ஸோ எங்கே இருக்கார்? ஓ மை காட், ஓ நல்ல, எனக்கு இந்த கேம் பிளே அவ்வளோவா நல்லா இல்லை. ஏன் கேம் பிளே நான் சொல்லிக்கிறேன், ஓரளவு நல்லா இருந்துச்சு, ஒரு கம்பேக்லாம் ஒன்று நல்லா இருந்துச்சு. க்ளோவில் பார்த்தாலே தெரியும், க்ளோவில் எங்கே வச்சுருக்கேன்னு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு வச்சேன். ஸோ பார்த்தீங்களா, க்ளோவெல்லாம் பூந்து வராரு. ஓ மை காட், என்ன பண்ணாருன்னே தெரில, அற்புதமாக அடிச்சிட்டாரு. அழுத்தி பிடிச்சாரா இல்லை ஒன் டேப் அடித்தாரலான்னு தெரில, 1-4 அப்படின்னு மாறி இருக்கு. கைஸ் போகிறத பார்த்தா அவர் ஜெயிச்சிரு வர போலையே, ரிவெஞ்ச் மேட்ச் போடணும் போலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்களே பாருங்கள், ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்னு பொறுத்திருந்து பாருங்கள் கைஸ். நம்மளும் டெசர்ட்டிக்கில் அவர் என்ன கண்டு வச்சிருக்காருன்னு தெரியல, ஏடபிள்யூமா இல்லை ஏசி ஐடியான்னு தெரியல, பட் ஏதோ ஒன்று வச்சுருக்காரு. என்ன கைஸ் இந்த கிளாஸ் கோடில் வந்து கஸ்டம்லேயே கிளாஸ் கோட்டில் உட்பிகர் இல்லை கைஸ், கொஞ்சம் அது வருத்தமாக இருக்குது. நம்மளே இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, மேபி ஆட் பண்ண மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், நாங்களும் பார்க்கலை. ஸோ ஏசி ஐடி வச்சு அடிக்கலாம் பார்த்தேன், ஜோன் வேறு அவருக்கு வந்துட்டுருக்கு, பார்ப்போம். ஓ மை காட், அவர் உள்ளே வந்துருவார் போலையா, நம்ம தான் பின்னாடி போனோம் போலையா. ஸோ நம்ம அப்படியே பேக் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், பின்னாடி உள்ள போடு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கேன், போயிட்டுருக்கேன். வாய் வேற கொஞ்சம் கொள்ளுறது அதில் கண்டுக்க வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது உங்கள் எஸ்டி. நீங்கள் எல்லா வீடியோலையும் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க இந்த டைலாக் சொல்லியிருப்பேன், ஏன்னா எல்லா வீடியோவிலும் கொஞ்சம் வாய் கொள்ளுறதும்பா. என்னத்த பண்ணுறது, ஃப்ளூயன்ட்டாலாம் பேச முடியல, ரிப்பேர் ஹீட்லாம் போட்டு மிடிட்லாம் போட்டாச்சு. ஸோ 1-4 மாறி இருக்குது கைஸ், மிக மிக முக்கியமான மேட்ச்சு. ஆப்போனண்ட்டும் சூப்பராக ப்ளே பண்ணுவார், நான் அப்படியே கொஞ்சம் திகில் மூமெண்ட்டாக இருந்தது, விச் மீன்ஸ் கொஞ்சம் ப்ரெஷராக இருந்தது. அங்கே தான் இருக்கார், எங்கே இருக்காருன்னு தெரியல, ஓட்டாரோ. நானும் க்ளோவால் எடுத்து விடுவாருன்னு பார்க்குறேன், எடுத்து விடல, நானும் க்ளோவால் மாற்றி மாற்றி, ஏன்னா ஏன் பக்கம். ஸோ அப்படியே இப்போ நான் போட்டுக்கேன், அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் போட்டால் வெளியே போயிடலாம், அவர் எடுத்துருவார். ஸோ அதனால தான் எப்படியே வந்தாச்சு, வின் பண்ணுவோமா, வின் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓ மை காட், ஓ மை காட், இங்கே தான் இருக்கார். ஓய்யோ, நான் வேறு பதட்டத்தில் வந்து முட்டிக்கிட்டு இருக்கேன். ஓ வந்துட்டாரே, மெடிட் போட்டலாம். ஓ நைஸ் குளோவால் பா, செம டைமிங்கான குளோவால், இல்லைனா அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் போயிருக்கும், எட்டு போயிருக்கும்னு சொல்ல முடியாது. ஓ மை காட், ஊக்காங்க போட்டார், இந்த இடத்துல அழுத்தி பிடிச்சிருப்பேன். ஸோ ஊக்காங்க உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அழுத்தி பிடிச்சிருப்பேன். ஓ அடிச்சிட்டாரே, 1-5 அப்படின்னு மாறி இருக்கு காய்ஸ். போகிற போக்கில் பார்த்தா நம்ம வந்து தோற்றுருவோம் போலையே, 1-7 தோற்றுருவோம் போலையே. ஸோ பொறுத்திருந்து பகலாம் கிளாக் டவரில் கொடுத்துருக்காங்க, நான் என்ன கன் எடுக்கலாம்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப ப்ரெஷரு, ஏன்னா 1-5, 1-7 கூட வாய்ப்பு இருக்குது. கம்பேக் கொடுத்து கொஞ்சம் கஷ்டம்தான், டபுள் ஷாட் கன் அப்புறம் டெசர்ட் ஈல சி டெசர்ட் ஈல, ஆமாம் கரெக்டில் வாய் கொள்வது அதில் கண்டபடம். அதுக்கப்புறம் வெஸ்ட்டு அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் 1-7 தோத்துனோன்னா கொஞ்சம் கேவலமாக போயிடுமே, அவமானமாக போயிடுமே குமார், அந்த மாதிரி தான். சரி பரவாயில்ல, நம்ம என்ன நடக்குது கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நான் டெசர்ட்டியில் வச்சு சுடலை. ஸோ ஏன் அது வந்து கிளிக் பண்ணல, ஃபயர் பட்டன் கிளிக் பண்ணலன்னா, நம்மள்ட்ட டெசர்ட்டியில் இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிருவாரோ, ஏன்னா மேபி நம்ம ஃப்ளூக்கில் அட்லீஸ்ட் ஒன் டேப் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து உஷாராகிடுவார், ஓப்பன்லேயே வரமாட்டார், ஏன்னா டபுள் ஷாட்கன் ரேஞ்ச் போகுது தெரியும், கொஞ்சம் தான் போகும், ரொம்ப போகாது, எம்டென்னு சுத்தமாக போகாது, எனக்கும் அது ஏன்ட்ட இருக்க ஸ்கின்னுக்கு சுத்தம், ரீலோட் ஸ்பீடு வண்டி தான் அதிகம். அவர் எங்கே இருக்கான்னு யோசிக்கிட்டே இருந்தேன், கடைசியில் பார்த்தா இங்கே இருப்பாரோன்னு நினச்சி பார்த்தா தலைவர் பின்னாடி இருக்கார். எப்போ மேன் வந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு மெடிக்கிட் போட்டோம், பார்த்திங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பண்ணார்ல. ஸோ அதே மாதிரி க்ளோவால் போட்டு நம்மளை மாட்டி விட்டார், நானும் க்ளோவால் போட்டேன், ஏன்னா அடிச்சுருவாரோ அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். ஸோ இவர் எடுத்து விட்டார் தான் நம்மளும் போக மாட்டேன், நானும் கையால் குத்திட்டு இருந்தேன். நீங்கள் இப்போ நோட்டீஸ் பண்ணுங்கள், கடுப்புலாம் ஆகலை, கொஞ்சம் சிரிப்பு தான் வந்துடுச்சாங்க பாருங்கள், எமோட் போட்டுருக்காரு. சரிடி போடு, நான் ஜெயிச்சா போடுறேன் அப்படின்னு சொல்லி நானும் சுட்ட பார்த்தேன், பட் அது போகல, ஏன்னா க்ளோவால் இருக்கிறதுனால அது மேலே பட்டுக்கிட்டு இருந்துச்சு, எடுத்து விட்டாரா ஒரு வழியாக. ஸோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் சந்தோஷத்தோடு போய் அவர் பேக் அடிச்சுட்டு இருந்தார், ஏன்னா ஜோன் வருதில்லை அதனால். ஸோ அவர் இங்கே தான் இருக்க ஆட்ரா, ஒரு மைக்கா, ஓ மை காட் க்ளோவல் போட்டாரே, நம்மளுக்கு வேறு சுத்தமாக டக்கு டக்குன்னு க்ளோவல் போட வரமுடில, ஸோ வரமாட்டேங்குது. ஸோ சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கோம், போயிட்டுருக்குது, அவர் அங்கே தான் இருக்காரா கைஸ், அவர் அங்கே தான் இருக்கார். டெசர்ட்டிகள் அடிக்கலாமா, எம்டி டபுள் ஷாட்கள் அடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், டபுள் ஷாட்கள் ரேஞ்ச் போகாது, அதனால் டெசர்ட்டிகளை அவர் வெளியே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஜோன் வேறு வருது, என்னையா பண்ணுறது, தோற்றுனோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிடும், ஓனால் 1-6 ரொம்ப கஷ்டம் கைஸ், ஸோ அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் அங்கே ஒரு க்ளோவல் போட்டு அவர் கன்ஃபியூஸ் பண்ணலாம் அப்படி நினச்சேன். ஸோ அதே மாதிரி அவரும் முன்னாடி ஏறினார், பட் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு வேறு ஜோன் வருது வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் முன்னாடி வந்துட்டேன். ஸோ என்னதான் நடக்குதுட்டு அப்படின்னு போட்டுருந்தது பார்க்கலாம் கைஸ். ஓ மை காட், இவர் நம்மளை மாட்டி விட்றதே வேலையை வச்சிருப்பார் போலையே, ஓ லோ அவரும் லோ நானும் லோ. நான் என்ன நினச்சேன்னா, இந்த க்ளோவல் கூடார் மாட்டிப்பாருன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா எங்கேருந்தே வராரு, ஆட பாவி எங்களை இருந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு
ஒன் சீசர் அப்படின்னு மாறி இருக்குது கைஸ். நம்ம அப்படியே அடுத்த ரவுண்ட் வந்தோம்னா பெரிய எமோட் போட்டார்ல, அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் ஜெயிச்சு, அட்லீஸ்ட் ஒரு ரவுண்ட் மேட்ச் கிடையாது, ஒரு ரவுண்ட் ஜெயிச்சு நம்ம வந்து எமோட்டை போட்டே ஆகணும் அப்படின்னு வெறியோடு போய் கொண்டு இருக்கிறேன். எமோட்டு போட்டதெல்லாம் வெறுப்பில்லை கைஸ், கொஞ்சம் அவர் ரொம்ப லீடிங்கில் இருக்காரா, இப்படிலாம் தோற்று போனால் கொஞ்சம் அவமானமாக போயிடும் குமாரி, அந்த மாதிரி தான். அட்லீஸ்ட் ஒரு ரவுண்ட் ஜெயிச்சு எமோட் போட்டால் கூட வீடியோ போட்டுடலாம், கம்பேக் வேணால் கம்பேக் மேட்ச் ரிவெஞ்ச் மேட்ச் வேணால் போடலாம் ஐயோ. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்படிப்பட்ட ஷாட் விழும் அப்படின்னு பாருங்க. ஸோ ஐயோ ரிவீல் பண்ணிட்டேனோ, பரவாயில்ல ரிவீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே குளோவல் போட்டேன், ஏன்னா அதை ரிலீஸ் பண்ணிடலாம்னு பார்த்தேன், ஏன்னா அவர் எங்கே இருக்காருன்னு சுத்தமாக தெரியல. அப்படி நானும் பார்த்ததுக்கப்புறம் முன்னாடி போயிட்டு இருந்தேன், அவர் என்ன கண்டு வச்சுருக்காரு எனக்கு சரியாக தெரியல, பட் டெசர்ட்டிகில் வந்து கன்ஃபார்ம் வச்சுருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஆல்ரெடி 6 ரவுண்ட் ஜெயிச்சிட்டாரு, கன்ஃபார்ம் காசு இருக்கும் வாங்கியிருப்பார் செத்தா கூட. சுத்தமாக இந்த இடத்துலலாம் ஹெட்ஷாட்டே உழலை, ஃபஸ்ட் ரவுண்ட் உழுந்தது பார்த்தீங்களா பக் ஷாட்டு, அதுக்கப்புறம் உழலைன்னு நினைக்கிறேன். அட்ரா அட்ரா போடு ஹெட்ஷாட்டை போடு, நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், இப்போ அழுத்த வேணாம் சரி அழுத்தணும்னு சொல்கிற பாருங்கள், இப்போ டேப் அடிக்க வேணாம், இப்போ டேப் அடிக்க வேணாம், கரெக்டான டைமிங்கில் அடிச்சிட்டேன். எப்படி அது ஃப்ளூக்லையான்னு என்னன்னு தெரியல, உளுந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம எமௌண்ட்டும் போட்டாச்சு, நம்மள்ட்ட என்ன இருக்குதோ அதை தான் போட முடியும். ஸோ அதனால் அதையும் போட்டேன், 2-6 அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ நம்ம 2 டபுள் ஷாட்கன்னு, 1 டெசர்ட்டிகில், அதுக்கப்புறம் வெஸ்ட்டு ஹெல்மெட்டு க்ளோவால் எல்லாம் வாங்கிட்டு நம்ம வெறி கொண்டு போவோம். அவர் பார்த்திங்கன்னா 1985 நினைக்கிறேன் டேமேஜ், நம்ம வெறும் 200 இல்லை 300 தான் கொடுத்துருப்போம், பட் பார்ப்போம். ஏன்னா அவர் ஆல்ரெடி 4 ரவுண்ட் லீடிங், 2-7 அப்படின்னு மாதிரி நான் எனக்கு நம்பிக்கையே இல்லை சுத்தமாக சொல்லு, சரி உண்மையாக சொல்லுனா சுத்தமாக நம்பிக்கை இல்லை. சரி ஒரு 3-6 இல்லை 3-7 இல்லை 4-7 தோற்றுருவோம் அப்படின்னு நினச்சேன், இப்போ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன தான் நடக்குதுன்ட்டு. ஸோ நானும் ஒன்று ஒன்றா ரிவீல் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆட ஒரு மை காட், கொஞ்சம் லோ, நம்மளுக்கு எவ்வளோ லோ போச்சோ அவ்வளோதான் லோ போயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இது எல்லாம் போட்டுக்கிட்டு அட்ரா ஒரு மைக்கெட் படலையே அவர் ஏமாட்ட போடுறாரு பார்த்தீங்களா, என்ன இது புத்திசாலித்தனம், நான் சும்மா புத்திசாலித்தனம் சொன்னேன். ஸோ அதெல்லாம் யாரும் கண்டுக்க வேண்டாம், சில பேர் ஏதோ சொல்லுவாங்க ஏதோ ஃபண்ணுக்காக ஏதோ சொல்லுவாங்களே மாதிரி போச்சா. ஸோ அப்படி நீ அவர் ஓப்பனில் தைரியமாக இருந்தார் கொஞ்ச நேரத்துக்கு, நம்ம அடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அட்ரா ஓ மைக்கெட் கொஞ்சம் லோ, அவர் மெடிக்கிட்டு போட்டே ஆகணும், அந்தளவு லோ இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு மெடிக்கிட் போகணுன்னு நினைக்கிறேன். நானும் அடிச்சிடலான்னு பார்த்தேன், ஓ மைடி இப்போ சமலோவாக இருக்கும், அட்லீஸ்ட் 2 மெடிக்கிட் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் எப்படியோ 1 மெடிக் தான் இருக்கும் அவருக்கு. நம்மள்ட்ட 200 HP இருக்குது, ப்ளஸ் CP கூட இருக்குது, 191 இருக்குது. ஸோ அதனால் HP குறைஞ்சால் கூட கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி EP கொஞ்சம் கொஞ்சமாக ஏற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே பார்த்தா ஜோனே வந்துருச்சு, நானும் இந்த பக்கம் வந்துடுவாரான்னு பார்த்தேன், கடைசியில் பார்த்தா இங்கே இருக்கார். அவர் எப்போயா வந்தார் எனக்கு சுத்தமாக டைமிங்கே தெரில, மூவ்மெண்ட் ஸ்பீடு வேறு லெவலில் கொடுத்துட்ருக்காரு எங்கன்னு பார்த்தேன். ஸோ அவர் இங்கே தான் இருக்கார், அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகிறார், ஏன்னா ஜோன் வருது, நம்ம இறங்கும் போகிற அடிச்சிடலாம் ஸோ அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்காரு போல். ஸோ கீழே தான் இருக்கார், குதிச்சிடறா கைப்புள்ள அப்படின்னு சொல்லி குதிச்சாச்சு, நல்லவரில் எட்டு உழலை, இல்லைன்னா நம்ம வந்து ஏர்லே மறுகி ஆகிருப்போம். இன்றைக்கி ரிவெஞ்ச் மேட்ச்சு போடுற சூழ்நிலைக்கு வந்திருக்கும் ஐ கொள்ளுறதில். இங்கே ஸ்மோக் கிரனேட் போட்டார், ஸ்மோக் கிரனேட்லாம் போடலாமா அப்படின்னு சொல்லி இருந்தது, ஸ்மோக் கிரனேட் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அட்ரா ஒரு 40 போயிருக்கு, 39 போயிட்டுருக்கு, நம்ம எப்படியாச்சும் அடிச்சிடணும் அடி. இப்போ கொஞ்சளவுக்குள்ள அடிச்சல பட்ட எலிமினேட் ஆகிட்டார், அதுக்கு நம்ம கையால் கொஞ்சம் செத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போயும் எமௌண்ட் போட்டேன், ஸோ 3-6 அப்படின்னு மாறி இருக்குது. ஏன்னா அவர் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கிறோம், நான் ஃபஸ்ட்டு எமௌண்ட் போடல, அவர் தான் ஃபஸ்ட்டு எமௌண்ட் போட்டார். அவர் ஃப்ரெண்ட்லியாக போட்ட எமௌண்ட் தான், கொஞ்சம் டென்ஷன்லாம் ஆக தேவை, சும்மா அவர் எமௌண்ட் போட்டாரா போடுவோம் ஃபன் பண்ணுவோம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு ஹெட்ஷாட் தான் சந்தோஷமாக இருக்கும் முடிஞ்சு போச்சு. 2 டபுள் ஷாட்கன், 1 டெசர்ட்டில் ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் வெஸ்ட்டு, 5 க்ளோவல் இருக்குது, அதெல்லாம் தேவைப்படாது. அதே ஒரு ஸ்மோக்கை வாங்கிட்டேன், ஸோ எதுக்கு வாங்கினேன் அப்படி நீங்களே போகிறது பார்க்கலாம். நான் இங்கே போடுறதுக்கு தான் வாங்கினேன், போட்டு நான் இந்த லெஃப்ட் சைடு கொஞ்சம் போயிட்டேன் சாரி. ஸோ லெஃப்ட் சைடு போயிட்டேன், ஏன்னா ஸ்மோக் கிரானைட் அங்கே இருக்குது, அவர் இங்கே கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் லெஃப்ட் சைடில் போயிட்டேன். ஸோ லெஃப்ட் சைடு எப்படி இருந்தாலும் க்ளோவல் போட்டு தாங்கணும் அவருக்கு தெரிஞ்சிடும், பட் இருந்தாலும் சும்மா இருக்குதே அப்படின்னு போடப்பட்ட ஸ்மோக் தான் அது. அவர் ஓப்பனில் இருந்தார், நீ அடிச்சிருவியா ஒட்ட படிப்பியா அப்படின்னு தைரியத்தில் இருந்தார் போல். இருவரோ நான் அடித்தே ஆகுவேன் அட்ரா ஷார்ட்டோ, அவர் நினச்சி பார்த்தாரான்னு தெரியல, ஓப்பியான அடிக்க அடித்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எமௌண்ட்டும் போட்டாச்சு, நான் நினைக்கவே இல்லை 4-6 மாறி இருக்குது. இன்னும் 2 ரவுண்டு தான், ஜெயித்தா போதும், அதுவும் தொடர்ந்து ஜெயிக்கணும் முக்கியமான விஷயம், தொடர்ந்து ஜெயித்தா போதும் நம்ம வந்து வின் பண்ண வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த தடவையும் சேம் பொச்சினாக்கு தான் கொடுத்துருக்காங்க, போன ரவுண்டு பொச்சினாக்கு, இந்த ரவுண்டு பொச்சினாக்கு. ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து வேறு கன் எடுத்துக்கலாம், AC-80 எடுத்துக்கல. ஸோ ஏன்னா ஒன் டேப் சேலஞ்சு தான், எல்லாம் ஒன் டேப் அடிக்க வேண்டிய கன்ஸ் தான் தேவை. ஸோ இதெல்லாம் அழுத்தி பிடிச்சா வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இது ஆல்ரெடி ஒன் டேப் தான், டேப் டேப் தான் போகும், அழுத்தி பிடிச்சா கூட போகாதுன்னு நினைக்கிறேன். நானும் என்ன இது வரைக்கும் ஒரே ஒரு அழுத்தி பிடி அடித்தேன்னு நினைக்கிறேன்.
ஸோ டபுள் ஷாட் கன்னை வச்சு அவர் ஹூக்காங் போடும்போது அது ஹூக்காங் எடுத்து விடுறதுக்காக நான் அழுத்தி பிடிச்சேன். மற்றபடி அவர் அழுத்தி பிடிச்சதுனால சாவலை. ஸோ அது வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. போடு ஷார்ட்டை ஓபி அவர் க்ளோ எங்கே இருக்காருன்னு தெரில போல், பட் இருந்தாலும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல வேலை க்ளோவல் போட்டதுக்கு முன்னாடி அடிச்சாச்சு. நானும் டக்குன்னு மேட்ச் முடியும் நினைக்கவே இல்லை, டக்குன்னு ரவுண்டு முடியும் நினைக்கவே இல்லை. ரவுண்ட் 12, 5, 6 அப்படின்னு மாதிரி இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன், ஒரு 19 மினிட்ஸ் இல்லை 18 மினிட்ஸ் அதுக்கிட்ட போவோம். ஏன்னா இப்போவே 15 மினிட்ஸ் கிராஸ் ஆகிடுச்சு, 15 மினிட்ஸு. ஸோ ஜெயிக்கிறமா தோகிறமா அப்படின்னு பொறுத்திருந்த பழம் கைஸ். ஸோ 5, 6 அப்படின்னு மாதிரி இருக்கே. ஸோ என்ன தான் நடக்கும் அப்படின்னு எனக்கே தெரியல, இப்போ பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஸோ 5, 6 அப்படின்னு மாதிரி இருக்கா, தொடர்ந்து கொடுங்கல்ல, ஏன்னா இப்படி பண்ணுறீங்க ஸோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் ஸ்மோக் கிரனேட் எடுத்து இங்கே போட்டுக்கிட்டேன். இங்கே போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தேன். அதே மாதிரி அவர் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்துட்டு இருந்தேன், நானும் க்ளோவல் போட்டே வந்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோவல் முக்கியம் பிகிலே, அந்த மாதிரி தான் கப்பு முக்கியம்னா க்ளோவல் முக்கியம். க்ளோவல் போட்டால் தான் வின் பண்ணவும் முடியும். அட்ரா ஷர்ட்டு படலை அப்படியா ஆடி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவரும் கரெக்டான டைமிங்கில் க்ளோவல் போடுறாரு, இல்லை அவர் போட்டதுக்கப்புறம் நம்மளே ஷார்ட் எடுக்க ட்ரை பண்ணுறோம். மெடிக்கிட்டு போடுறாரா இல்லை எமௌண்ட் போடுறாரா, இல்லை அந்த இடத்துல ஏதோ ஒன்று போடுறாருன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வேறு க்ளோவல் போட்டார், ஏறுவாருன்னு நினச்சேன். நல்ல வேலை செம டைமிங்கான க்ளோவல் அது. இப்போ சொல்லணும்னா அட்லீஸ்ட் 40 HP இருக்கும். அட்ரா ஷார்ட்டை நான் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிட்டேங்க. ஸோ இந்த ரவுண்டில் க்ளோவல் கொஞ்சம் லேட்டாக விழுன்னு நினைக்கிறேன், இப்போ இல்லை. ஸோ அப்போ விழுந்தது சொல்கிறேன். ஸோ ஏன்னா 5, 6 ஒரு ரவுண்டு ஜெயிச்சா போதும், அப்புறம் கொஞ்சம் டஃப் கொடுத்து அவருக்கும் ப்ரெஷர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ க்ளோவல் மேலே க்ளோவலாக போட்டுகிட்டு இருந்தோம், அவரும் போட்டுக்கிட்டு நானும் போட்டுக்கிட்டு அட்ரா ஷர்ட்டை. ஓ மை கேட், சுத்தமாக அவ்வளோவா உழவே இல்லை. ஸோ நானும் மெடிக்கிட்டெலாம் போட்டுகிட்டு இருந்தேன், ஏன்னா அவர் ஏறலை. ஸோ அவரும் மெடிக்கிட் போடுறாரான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படியே க்ளோவெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி போய்ட்டு இருந்தேன். இங்கே தான் இருக்கார் அட்ரா ஷர்ட்டை. இந்த தடவை டேப்பு தான் பண்ணியிருப்பேன், போன தடவை அழுத்தி கொடுத்துருப்பேன்னு தெரியல. அட்ரா ஷர்ட்டை ஓ மை கேட், ஓ மை கேட், நல்ல சான்ஸ் அவர் அடிச்சிருக்கலாம். அவர் டெசர்ட்டிகளால் அடிச்சிருக்கலாம், இல்லை எந்த ஐசிஐடியாக இருந்திருந்தால் அடிச்சிருக்கலாம். நல்ல வேலை அவர் அடிக்கலை, அதனால் நம்ம வந்து டக்குன்னு நான் அவர் அமௌண்ட் போட்டார் மாதிரி இருந்தது. சரி நம்மளும் போடுவோம், போட்டால் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தேன். ஸோ திரும்பி அப்போ சொன்னது தான் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக போட்டேன். பட் எப்பயோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா மோஸ்ட்லி நான் அப்படி வரமாட்டேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தி குத்திக்கிட்டே வருவேன். க்ளோவல்னா எங்கே இருக்கார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தலைவர் இங்கே தான் இருக்கார். ஐயோ ஐயோ க்ளோவல் மேலே க்ளோவலாக போடுறாரு அட்ரா ஷார்ட்டை. ஐயோ நல்ல டைமிங்கான க்ளோவல், லாக் பண்ணி விட்றலாமா அப்படின்னு நினச்சேன். இங்கே வந்து கடைசியில் பார்த்தா அவர் வந்துட்டார். எதுக்கு லாக் பண்ணி விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மெடிட் போடு மெடிட் போடு மெடிட் போடு அப்படின்னு சொல்லி நல்ல வேலை அடிச்சு வரோன்னு பயந்துட்டேன். கடைசியில் பார்த்தா அவர் வந்து ஹெல்மெட் கேட்டார். லைஃப் இல்லை போல், நம்மளும் எமௌண்ட்லாம் போட்டு அதுவும் மெடிட் போடலாம் எமௌண்ட்லாம் போட்டு சமூகம் செஞ்சாச்சு 6-6 அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ ஒரு மேட்ச் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜீக்கிரமாக தோக்கிறமா அப்படின்னு பொறுத்திருந்து பாருங்கள். அப்படி நம்ம தோத்துட்டோன்னா ரிவெஞ்ச் மேட்ச் போடலாமா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், போட்டுடலாம் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா போடலாம். ஐ திங்க் போடலான்னு நினைக்கிறேன், ஏன்னா கண்டென்ட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். தோத்துட்டோமே அப்படின்னு இருக்காது. இப்பயும் ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு கூட தான் தோற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். தோற்றா பிரச்சனை இல்லை, அதுவும் டஃப்பு கொடுத்து தான் தோற்றுருக்கோம்ல. ஸோ அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கைஸ். ஸோ நான் வின் பண்ண நான் தான் பெரிய பிளேயரு, ஆப்போனண்ட் வின் பண்ணால் ஆப்போனண்ட் தான் பெரிய பிளேயர் அப்படிலாம் கிடையாது. ஸோ ரெண்டு பேரும் நல்ல பிளேயர் தான் நினைக்கிறேன். நான் எப்படின்னு சொல் எனக்கே தெரியாது, நானும் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸாக வெளியே வந்தேன், மண்டமேலே போட்டார். சரி எனிவேஸ் பாய் கைஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். ஸோ ரிவெஞ்ச் மேட்ச் வேணுமா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய் பாய்.